அனைவருக்கும் வணக்கம். நம்ம இந்த வீடியோவில் 10ஆம் வகுப்பு புதிய சமச்சீர் புத்தகத்தில் உள்ள உரண்டை பகுதி தான் பார்க்க போகிறோம். இயல் 5 மொழிபெயர்ப்பு கல்வி என்ற தலைப்பில் இருக்கிற பாடத்தை பற்றி பார்ப்போம். ஒரு மொழியில் உணர்த்தப்பட்டதை வேறொரு மொழியில் வெளியிடுவது மொழிபெயர்ப்பு என்று கூறியவர் யாருன்னு பார்த்தீங்கன்னா மனவை முஸ்தபா. ஒரு மொழி வளம் பெறவும் உலகத்துடன் உறவு கொள்ளவும் மொழிபெயர்ப்பு இன்றியமையாததாகும். உலக நாகரிக வளர்ச்சிக்கும் பொருளியல் மேம்பாட்டிற்கும் மொழிபெயர்ப்பும் ஒரு காரணம் அப்படின்னு சொன்னது யாருன்னு பார்த்தீங்கன்னா மு கு ஜெகநாதன் அவர்கள் தான் குறிப்பிட்டிருக்காரு. மொழிபெயர்த்தல் என்ற தொடரை தொல்காப்பியர் மரபியலில் குறிப்பிட்டிருக்காரு. தொல்காப்பியர் வந்து மரபியலில் மொழிபெயர்த்தல் என்ற தொடரை வந்து குறிப்பிட்டிருக்காரு. மாபாரதம் தமிழ்படுத்தும் மதுராபுரி சங்கம் வைத்தும் எனும் சின்னமனூர் செப்பேடு குறிப்பு சங்க காலத்திலேயே தமிழில் மொழிபெயர்ப்பு மேற்கொள்ளப்பட்டதை வந்து புலப்படுத்துகிறது. இந்த மொழிபெயர்ப்பு முயற்சியை வந்து எப்படி மேற்கொண்டான்னு பார்த்தீங்கன்னா சாகித்ய அகாதமி, தேசிய புத்தக நிறுவனம், தென்னிந்திய புத்தக நிறுவனம் ஆகியவற்றின் மூலமாக மொழிபெயர்ப்பு முயற்சியில் வந்து மேற்கொண்டிருக்காங்க. மொகுசாஸ்ட்ரு என்ற தொடரோட பொருள் என்னன்னு பார்த்தீங்கன்னா விடைத்தர அவகாசம் வேண்டும் என்பது தான் இந்த மொகுசாஸ்ட்ரு என்ற தொடரோட பொருள். பாரதியின் மொழிபெயர்ப்பு எக்ஸிபிஷன் காட்சி பொருட்காட்சி. ஈஸ்ட் இந்தியன் ரயில்வேஸ் இருப்பு பாதை. ரெவல்யூஷன் புரட்சி. ஸ்ட்ரைக் அப்படின்னா தொழில் நிறுத்தியிருத்தல், தொழில் நிறுத்தம், வேலை நிறுத்தம். ஜெர்மன் மொழியில் மொழிபெயர்ப்பின் மூலம் அறிமுகமானவர் யாருன்னு பார்த்தீங்கன்னா ஷேக்ஸ்பியர். ரவீந்திரநாத் தாகூர் அவர்கள் வங்க மொழியில் எழுதிய கவிதை தொகுப்பு தான் கீதாஞ்சலி. இதனை வந்து ஆங்கிலத்தில் மொழிபெயர்த்தின் விளைவாக அவருக்கு வந்து ஆங்கிலத்திற்கான நோபல் பரிசு வந்து கிடைச்சது. ஒரு நாடு எவ்வளவு மின்னாற்றலை பயன்படுத்துகிறது என்பதை பொறுத்து தான் அந்த நாட்டோட தொழில் வளர்ச்சியை வந்து மதிப்பிடுறாங்க. அதுபோல் ஒரு நாட்டின் மொழிபெயர்ப்பு நூல்களின் எண்ணிக்கையை கொண்டு தான் அந்த நாட்டோட பண்பாட்டையும் அறிவையும் மதிப்பிடுறாங்க. கேமல் என்பதின் பொருள் என்னன்னு பார்த்தீங்கன்னா வடம், கயிறு. இன்னொரு பொருள் ஒட்டகம். அப்போது கேமல்னால் வடம், ஒட்டகம். டெலி என்பதன் பொருள்னு பார்த்தீங்கன்னா தொலைன்னு அர்த்தம். டெலினா தொலை. ஜெர்மனியில் ஒரு வருஷத்தில் கிட்டத்தட்ட ஒரு 5000 நூல்கள் வர பிற மொழிகளிலிருந்து மொழிபெயர்க்கப்படுகிறது. அதிகமான தமிழ் நூல்கள் தான் மொழிபெயர்க்கிறாங்க. அந்த வரிசையில் ஆங்கிலம் வந்து முதலிடத்தையும் மலையாளம் வந்து இரண்டாம் இடத்தையும் பெற்றிருக்கு. கருத்து பகிர்வை தருவதால் மொழிபெயர்ப்பை பயன்கலை அப்படின்னு சொல்லிட்டு குறிப்பிடுறாங்க. மொழிபெயர்ப்பை பயன்கலைன்னு குறிப்பிடுறாங்க. ஏன் அப்படின்னா கருத்து பகிர்வை தருகிறது. இந்த கருத்து பகிர்வை தருவதால் மொழிபெயர்ப்பை பயன்கலைன்னு சொல்லிட்டு குறிப்பிடுறாங்க. தமிழுக்கு அத்தனை அறிவு செல்வங்களும் கிடைக்க வேண்டும் என்பதனை குலோத்துங்கன் எப்படி சொல்கிறான்னு பார்த்தீங்கன்னா காசினியில் இன்று வரை அறிவின் மன்னர் கண்டுள்ள கலைகளெல்லாம் தமிழில் எண்ணி பேசி மகிழ்நிலை வேண்டும் அப்படின்னு சொல்லிட்டு குறிப்பிடுறாரு. சென்றிடுவீர் எட்டு திக்கும் கலை செல்வங்கள் யாவும் கொணந்திங்கு சேர்ப்பீர். இதனை பாடுகிறார்னு பார்த்தீங்கன்னா பாரதியார். தேமதுர தமிழோசை உலகமெல்லாம் பரவும் வகை செய்தல் வேண்டும். இந்த பாடலை பாடுகிறார்ன்னு பார்த்தீங்கன்னா பாரதியார் தான். பிரான்ஸ் தேசிய நூலகத்தில் தமிழ் 7. பிரான்ஸ் தேசிய நூற்கூடத்தில் ஏறக்குறைய 1000 பழைய தமிழ் ஏடுகளும் கையெழுத்து பிரதிகளும் இருக்குது. பண்டைய காலத்தில் முதலாக ஐரோப்பியர் யாத்த இலக்கணங்களும் கையெழுத்து பிரதிகளும் இந்த நூற்கூடத்தில் தான் இருக்கின்றது.
மாணிக்க வாசகர் பிள்ளைத்தமிழ், சரளி புத்தகம், புதுச்சேரி அம்மன் பிள்ளைத்தமிழ் முதலிய நூல்களும் பிரான்ஸ் தேசிய நூலகத்தில் இருக்குது. இதனை யார் பதிவு செய்கிறான்னு பார்த்தீங்கன்னா தனிநாயக அடிகள் தான் பதிவு செய்கிறாரு. அடுத்ததாக மொழிபெயர்ப்பை பற்றி பார்ப்போம். ராகுல் சாங்கிருத்தியாயன் இவர் என்ன பண்ணார்னா 1942 ஹஜிராபாத் மத்திய சிறைச்சாலையில் இருந்தபோது வால்காவிலிருந்து கங்கை வரை என்ற ஒரு நூலை வந்து இந்தி மொழியில் எழுதியிருப்பார். இந்த நூலை 1949 கணமுத்தையா என்பவர் வந்து தமிழில் மொழிபெயர்ப்பு செஞ்சிருப்பார். 1949 கணமுத்தையா மொழிபெயர்ப்பு செஞ்சிருப்பார். அதே போல் 2016 டாக்டர் என் ஸ்ரீதர் அவர்களும் முத்து மீனாட்சியும் மொழிபெயர்ப்பு செஞ்சுருப்பாங்க. எந்த நூலைனா வால்காவிலிருந்து கங்கை வரை என்ற நூலை 2016 டாக்டர் என் ஸ்ரீதர் அவர்களும் முத்து மீனாட்சி அவர்களும் மொழிபெயர்ப்பு செஞ்சுருப்பாங்க. 2018 யூமா வாசுகி என்பவர் வந்து இந்த நூலை மொழிபெயர்ப்பு செஞ்சுருப்பாங்க. இதனை யார் பதிவு செய்கிறாருன்னு பார்த்தீங்கன்னா சா கந்தசாமி அவர்கள் தான் பதிவு செய்கிறாரு. நன்றி.